டிவி நேயர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில், அதாவது போன நிகழ்ச்சியிலே, அதாவது ஒரு தொழில் தொடங்கிறது, அதாவது வெற்றிகரமாக ஒரு தொழிலை நடத்தி அதாவது அதுவும் லாபகரமாக நடத்துவதற்கு என்னென்ன படிகள் உண்டு, எந்தெந்தவாறு அவைகளை வெற்றிகரமாக தொடங்கலாம் அப்படிங்கிறத பற்றி விவரமாக கூறினேன். அதில் வந்து முதல் படியாக வந்து தொழிலை, எந்த தொழில், அதாவது ஒருத்தர் வந்து எந்த தொழிலை நம்ம செய்யணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டாலே, அது வந்து அதில் அந்த தொழிலை செலக்ட் பண்ணி செய்கிறதுல 50%க்கு மேலான வேலைகள் முடிந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இதனால் வந்து தொழில், அதாவது ஒரு தொழிலை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இதற்கு முந்தைய நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து விவரமாக சொன்னேன். அது பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக வந்து நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நம்ம ஜெர்மனி, அதாவது ரெண்டாவது உலகப்போர் உலகத்தில் பொறுத்து வந்து ஜெர்மனி வந்து வளர்ந்து விட்ட நாடு, அதாவது ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடு. அது வந்து டெவலப்டு கண்ட்ரீஸில் ஒரு கண்ட்ரி, அதாவது எக்ஸ்போர்ட்டை பொறுத்தளவில் அது வந்து அதாவது சீனா, அமெரிக்கா, அதுக்கு அடுத்தபடியாக அதாவது மூன்றாவது இடம் வகிக்கக்கூடிய ஒரு நாடு ஜெர்மனி. அந்த ஜெர்மனியை பொறுத்தளவில் நம்ம வந்து அதனுடைய தரம், ஜெர்மனியுடைய பொருள், அதாவது உலகத்தை பொறுத்தளவில் அது காராக இருந்தாலும் சரவாயில்ல, அது வந்து உற்பத்தி செய்யக்கூடிய மிஷினாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜெர்மனில் தயாரிக்கப்பட்ட அந்த பொருள் வந்து தரத்தில் வந்து உலகத்திலே ஒன்றாம் நம்பராக இருக்கும். அதனுடைய விலை வந்து அந்த பொருள், அதாவது இப்போ ஒரு மிஷினை எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய விலை வந்து 2 மடங்கு 3 மடங்காக இருந்த போதிலும் அந்த பொருளுடைய தரம், உற்பத்தி தரம், அது வந்து ரொம்ப நல்ல முறையில் இருக்கும். அது மட்டும் இல்லை, அதாவது ஜெர்மனியில் வாங்கக்கூடிய அந்த மிஷின் வந்து அதனுடைய அதாவது அந்த டியூரேஷன், அதனுடைய உபயோகப்படக்கூடிய அந்த வருடங்கள், அதாவது உபயோகப்படுத்தக்கூடிய அந்த வருடங்கள், அதனுடைய ஆயுள், அந்த எந்திரத்தினுடைய ஆயுள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஜெர்மனி வந்து அந்த மாதிரி தரம் வாய்ந்த பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடு. அங்கே ஜெர்மனியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளஸ்டர்ஸ் அப்படின்னு ஃபார்ம் பண்ணுறாங்க, அதாவது தொழிற்சாலைகளை வந்து கொத்து கொத்தா, அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு கிளஸ்டர் அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம வந்து இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த தொழில் தொடங்கிறதுல வந்து அந்த கிளஸ்டர் அப்படிங்கிற அந்த கொத்து, அதாவது தொழில் கொத்து கொத்தாக தொழில் தொடங்கிறது எந்த விதமாக உதவி செய்யுது அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். அதாவது அந்த தொழிற்சாலை தொடங்கும்போது ஒரு கிளஸ்டர், அதாவது கொத்து கொத்தாக தொடங்கிறது வந்து எந்த அளவுக்கு அந்த தொழிற்சாலைகளின் வளர்ச்சியில் வந்து அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது அந்த ஒரு இப்போ ஜெர்மனி ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டோன்னா அந்த நாட்டில் வந்து வெவ்வேறு சீதோஷ்ண நிலை இருக்கும். அதே மாதிரி அந்த கனிம வளங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வேறு வேறு, அதாவது வித்தியாசமான கனிம வளங்கள், அதாவது நிலக்கரி, இரும்புத்தாது, இந்த மாதிரி கனிம வளங்கள் வந்து அது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சில, அதே மாதிரி விவசாய பொருட்களை எடுத்துக்கிட்டோன்னா அது விளையக்கூடியது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வேறு வேறு, அதாவது வித்தியாசமான விவசாய பொருட்கள் விளையும். இந்த மாதிரி அந்த விளையக்கூடிய பொருட்கள், அதாவது விளையக்கூடிய பொருட்களை மூலதனமாக, மூலப்பொருட்களாக வச்சு நம்ம வந்து தொழில் ஆரம்பித்தாச்சுன்னா, அதாவது அந்த தொழில் வந்து நல்ல முறையில் வந்து சக்ஸஸ் ஆகும். அதை இன்னும் விவரமாக சொல்ல போயாச்சுன்னா,
அதாவது ஒரு தொழிற்சாலையோ ஒரு தொழில் தொடங்குகிறோம் தொடங்கும்போது, இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது உற்பத்தி பண்ணும்போது அதில் வந்து அந்த செலவு உற்பத்தி செலவில் வந்து முக்கியமான பங்கு வகிப்பது, அதாவது அந்த உற்பத்தி செலவில் முக்கியமான பங்கு வகிப்பது வந்து, அதாவது அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய மூலப்பொருள் முதலாவதாக, அதுக்கு அடுத்தபடியாக அந்த வேலையாட்கள், அந்த பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு அந்த மிஷினை ஓட்டக்கூடிய அந்த வேலையாட்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் கூலி, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது அந்த பொருள் உற்பத்தியாகும் பொருளுடைய காஸ்டில், அதாவது அந்த காஸ்டில் வந்து இந்த ரெண்டும் தான் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம மூலப்பொருள், அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய மூலப்பொருளின் பங்கு வந்து 50% வரைக்கும் இருக்கும். அதாவது 50% வரைக்கும், அதுவும் முன்னாடியே சொன்னபடியாக பிளாஸ்டிக் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து அது வந்து 75% வரைக்கும் கூட இருக்கலாம். அந்த மூலப்பொருட்களுடைய காஸ்ட் வந்து 75% வரைக்கும் இருக்கலாம். அதனால் வந்து நம்ம வந்து இந்த மூலப்பொருட்கள் கிடைக்கக்கூடிய பகுதியில், அதாவது ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மூலப்பொருட்கள் கிடைக்கும், அந்த மூலப்பொருட்கள் கிடைக்கக்கூடிய பகுதியில் வந்து நம்ம அந்த மூலப்பொருள்களை சார்ந்த இண்டஸ்ட்ரியை நம்ம தொடங்கினோன்னா அங்கே வந்து அதுக்குரிய கிளஸ்டரை தொடங்கி அங்கே கொத்து கொத்தா அந்த மூலப்பொருட்களை சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையை நிறுவனம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு வந்து அந்த மூலப்பொருட்களுக்கான அந்த செலவு, அந்த மூலப்பொருட்களை வாங்கிறதுக்கான செலவு, அதை கொள்முதல் பண்ணுறதுக்கான செலவு, அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த மூலப்பொருளை வந்து தொழிற்சாலைக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த செலவு எல்லாமே குறையும். அதனால் அதனுடைய எஃபெக்ட் என்ன ஆகும், மூலப்பொருளுடைய அந்த கொள்முதல் அந்த விலை குறையும் போது நமக்கு அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட், அந்த நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை வந்து குறைந்த செலவில் நம்ம உற்பத்தி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி நம்ம அந்த தரம், மூலப்பொருட்கள் கிடைக்கிற இடத்துலருந்து நம்ம வாங்கும்போது அதை வந்து தரம் பிரித்து நல்ல குவாலிட்டியான மூலப்பொருளை வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பும் நமக்கு கிடைக்கிறதுனால அந்த பொருளை வந்து நம்ம தரமாக உற்பத்தி செய்கிறதுக்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதிரியாக அந்த மூலப்பொருள் கிடைக்கிற இடத்துல நம்ம வந்து அந்த தொழிற்சாலைகளை நிறுவுவதனால என்ன இல்லை அதனால் என்ன நன்மைகள் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தோடு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்தளவில், நம்ம நாட்டை பொறு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம நாட்டை பொறுத்தளவில், அதாவது ஒவ்வொரு மாநிலங்கள் வெவ்வேறு மாநிலங்களில் இயங்கக்கூடிய அந்த மின்சார வாரியம்னு வச்சுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் மின்சார வாரியம் வந்து இயங்கிட்டு வருது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க. உற்பத்தி பண்ணி, அதாவது உற்பத்தி பண்ணி அதை வந்து அவங்க விநியோகம் செய்கிறாங்க, மக்களுக்கு வந்து விநியோகம் செய்கிறாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய இந்த மின்சாரத்துறையானது, அதாவது மின்சார வாரியம் வந்து இன்னும் மோஸ்டாக, அதாவது நம்ம நாட்டில் பெரும்பான்மையான மாநிலங்களில், பெரும்பான்மையான மொத்தம் எல்லா மாநிலங்களிலும் இயங்கக்கூடிய இந்த மின்சார வாரியம் வந்து ஃபுல்லாக, அதாவது நஷ்டத்தில் தான் ஓடுது. நஷ்டத்தில் மட்டும் இல்லை, அது நிறையா, அதாவது அந்த நஷ்டத்தை வந்து அக்யூமுலேட் பண்ணுறது, அதாவது சேர்ந்து இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாச்சின்னா அந்த லாஸ் வந்து அந்த நஷ்டம் வந்து சேர்ந்து அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும், அது வந்து பெரிய பர்டனாக இருக்கும். இந்த அளவுக்கு தான் நம்ம மின்சாரத்துறை மின்சார வாரியங்கள் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. இதுக்கான காரணம் என்னன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா, அதாவது இந்த நிலக்கரி, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது தூத்துக்குடியில் தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது நம்ம
நம்ம மாநிலத்தை பொறுத்த அளவில், அதாவது இந்தியாவை பொறுத்த அளவிலே, அதாவது அனல் மின்சாரம் வந்து அதிக அளவில் வந்து அனல் மின்சார நிலையங்கள்லேருந்து தான் தயாரிக்கப்படுது. அனல் மின்சார நிலையங்கள் தான் நம்ம நாட்டில் நிறையா இயங்கிகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து தூத்துக்குடியை எடுத்துக்கிடுறோம். தூத்துக்குடியில் அனல் மின்சார நிலையம் இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க, அவங்க நிலக்கரியை வந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து கொள்முதல் பண்ணி போர்ட் மூலமாக, தூத்துக்குடி போர்ட் மூலமாக கொண்டு வந்து அங்கே வந்து அனல் மின்சாரத்தை மின்சாரத்தில் அதை மூலப்பொருளாக வச்சு மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இதை வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு ஆச்சுன்னா, இவங்க வந்து அந்த நிலக்கரியை வந்து அதாவது இந்த பிரதீப்பு, ஹல்தியா, அதுக்கப்புறம் வந்து விசாகப்பட்டினம் அப்படிங்கிற துறைமுகங்கள் அங்கெல்லாம் வந்து நிலக்கரி வந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. இந்த துறைமுக அந்த கொண்டு வரக்கூடிய இந்த இடங்களில் வந்து நிலக்கரி வந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. அங்கேருந்து வெட்டி எடுக்கப்பட்டு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கப்பலுக்கு ஏற்றி அதுக்கப்புறம் கப்பல்லேருந்து அதுக்கப்புறம் இங்கே துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வந்து அது வந்து அனல் மின் நிலையத்தில் வந்து உபயோகப்படுகிறது. அதனால் என்ன ஆகிறது, அதனுடைய காஸ்ட்டு வந்து ஏராளமாக, அதனுடைய காஸ்ட்டு ரொம்ப உயருது. இது உயருது அந்த காஸ்ட் வந்து அந்த மூலப்பொருள் ரா மெட்டீரியலுடைய எரிபொருளுடைய காஸ்ட் வந்து ரொம்ப உயருது. இதுக்கு பதிலாக நம்ம மத்திய அரசோ மாநில அரசுகளோ எல்லாம் ஒன்று சேர்ந்து, அதாவது நிலக்கரி வெட்டி எடுக்கப்படுகிற அந்த நிலக்கரி சுரங்கங்களுக்கு அருகிலேயே அந்த அனல் மின்சார நிலையங்களை தொடங்கி, அதாவது இனிமேலாவது இதுவரைக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அங்கங்கே அந்தந்த மாநிலத்தில் அனல் மின்சார நிலையங்களை தொடங்கி அதை வந்து உற்பத்தியை அதிலிருந்து உற்பத்தி பண்ணி விநியோகம் செய்கிறாங்க. அதனால் வந்து அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மின்சாரத்தின் காஸ்ட்டு அந்த காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வந்து அந்த நிலக்கரி வெட்டி எடுக்கிற இடத்துலையே வந்து அமைச்சு அதை வந்து நேஷனல் கிரிடு வழியாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த அரசாங்கம் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த அது வந்து அந்த மூலப்பொருள் அங்கேயே கிடைக்கி அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு இதெல்லாம் சேவ் பண்ணுறதுனால அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த காஸ்ட்டும் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் மக்களுக்கு வந்து குறைந்த விலையில் மின்சாரத்தை கொடுக்கறதுக்கான வழி ஏற்படும். அதாவது இப்போ அனல் மின்சாரத்தை எடுத்துக்கிட்டாச்சுன்னா எரிபொருள் தான் அதுக்கு வந்து மூலப்பொருள். அதை எரிச்சு தான் அதை கொதிகளை ஓட விட்டு அந்த மாதிரி மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி எரிபொருள் தான் அதுக்கு முக்கியமான தேவையான ஒரு பொருள். அதை வந்து அங்கே அது கிடைக்கக்கூடிய இடத்துல அதே இடத்துல அனல் மின்சார நிலையங்களை நிறுவி அதை வந்து உற்பத்தி செஞ்சாச்சின்னா அந்த உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தின் அந்த காஸ்டானது ரொம்ப குறைவாக இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு பொருள் அதாவது மூலப்பொருள் எங்கெங்கு எந்தெந்த மூலப்பொருள் கிடைக்குதோ அதுக்கு சமீபத்தில் வந்து நம்ம வந்து அந்த தொழிலை தொடங்கும்போது அந்த மூலப்பொருளுடைய அந்த காஸ்ட் வந்து நம்ம சேவ் பண்ணலாம், நிறையா வந்து அதை சேமிக்கலாம், அந்த காஸ்ட்டை வந்து குறைக்கலாம். அதனால் வந்து நம்ம உற்பத்தி செய்து விநியோகம் செய்யக்கூடிய அந்த பொருளுடைய விலையையும் குறைக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி விலையை குறைக்கிறதுனால நம்ம சர்வதேச சந்தையில் வந்து வேறு நாடுகளோட, அதாவது மற்ற நாடுகள் கூட விலையில் நம்ம வந்து போட்டி போடலாம். அதாவது குறைந்த விலையில் கொடுக்கலாம், நம்ம வந்து பொருட்களை வந்து குறைந்த விலையில் அந்த இப்போ விற்கலாம் நம்ம பொருள். அதனால் நம்ம பொருளுக்கு வந்து சர்வதேச சந்தையில் வந்து நல்ல டிமாண்ட் ஏற்படும், அதாவது தேவை ஏற்படக்கூடிய ஒரு நிலை உருவாகும். இதுக்கு வந்து இன்னொரு உதாரணமும் நான் சொல்கிறேன். அதாவது நம்ம வந்து தரமான பொருளை
குறைவான விலையில் தயாரிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து மூலப்பொருள் அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்குரிய மூலப்பொருள் கிடைக்கக்கூடிய இடத்துல அந்த இது அந்த தொழிற்சாலையை ஆரம்பித்தாச்சுன்னா இந்த மாதிரி லாபகரமான தொழிலாக அமையும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அதுக்கு வந்து அதாவது தூத்துக்குடி மாவட்டம், நம்ம மாநிலத்தில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து ஏராளமான அளவில் உப்பு விளையுது. உப்பு சால்ட்டு வந்து ஏராளமான அளவில் விளையுது. அந்த சால்ட்டு வந்து இந்தியா பூரா வந்து அனுப்பப்படுது, ஏற்றுமதியும் பண்ணப்படுகிறது. அதாவது அரைக்கப்பட்ட சால்ட்டு நல்லா அரைச்சி பவுடர், அதாவது நல்லா சுத்தப்படுத்தப்பட்டு அரைச்சி பவுடர் பண்ண அந்த சால்ட்டு வந்து இந்தியா பூரா போகுது. அதில் வந்து உங்களுக்கு அதுலேயும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறுமுக நேரி அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ஏரியாவில் விளையக்கூடிய அந்த உப்பானது இந்தியாவிலே நல்ல தரமுள்ள உப்பாக இருக்குது. ஆறுமுக நேரில் விளையக்கூடிய அந்த உப்பு வந்து இதை வந்து முன்னமே அறிந்து கொண்டு, அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜெயின் குரூப், சாகு ஜெயின் என்பவர், அவர் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குவாலிட்டி அதாவது தரத்தில் உயர்ந்த உப்பு வந்து ஆறுமுகநேரிக்கு பக்கத்தில் கிடைக்கிது, அது சுற்று வட்டத்தில் கிடைக்கிது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அவர் வெகு நாட்களுக்கு முன்னரே அவர் வந்து தரங்கதரா கெமிக்கல் ஒர்க் அப்படிங்கிற ஃபேக்ட்ரியை அங்கே நிறுவினார். அந்த ஃபேக்ட்ரியை நிறுவி அந்த உப்புலேருந்து, அதாவது சாதாரண சால்ட்லேருந்து மேம்படுத்தி, சால்ட்டை மேம்படுத்தி அதை மேம்படுத்தி அதாவது அதனுடைய அந்த விலையெல்லாம் கூட்டுற அளவுக்கான குட்டி அதாவது பொருட்களை, அது அந்த மாதிரி கெமிக்கல் பொருட்களை, வேதியியல் பொருட்களை, ரெண்டு மூணு பொருட்களை அவர் உற்பத்தி பண்ணார். அதாவது காஸ்டிக் சோடா, அதுக்கப்புறம் திரவ லிக்விட் குளோரின், இந்த மாதிரி ரெண்டு மூணு வேதிய பொருட்களை வந்து அந்த உப்புலேருந்து, அதாவது ஃபஸ்ட்டு குவாலிட்டி உப்புலேருந்து அவர் வந்து அதை கண்டுபிடிச்சி அவர் வந்து அதை இந்த மேம்படுத்தி காஸ்டிக் சோடாவாகவும் லிக்விடு குளோரினாகவும் இந்தியா முழுவதும், அதாவது இந்தியா முழுவதும் வந்து அவர் விற்பனை செஞ்சு அந்த அந்த தொழிற்சாலை வந்து இன்றைக்கு ஏசியாவிலே ஒரு பெரிய தொழிற்சாலையாக விளங்குது. ஏசியாவிலே பெரிய காஸ்டிக் சோடா உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தொழிற்சாலையாக விளங்குகிறது. அதனால் வந்து நம்ம வந்து அந்த உற்பத்திக்கு, அதாவது ஒரு தொழிற்சாலை தொழில் தொடங்குகிறோம், நம்ம வந்து அந்த தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்கள், அதாவது தரமான மூலப்பொருட்கள், நல்ல தரமான மூலப்பொருட்கள் வந்து ரொம்ப குறைந்த விலையில், அதாவது குறைஞ்ச விலையில் கிடைக்கும்போது நம்ம வந்து அந்த அதனுடைய ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு, நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டை வந்து ரொம்ப தரம் உள்ளதாகவும் நல்ல தரமானதாகவும், அதாவது குறைந்த விலையிலையும் நம்மளால் கொடுக்க முடியுது. இதே மாதிரி வந்து ஒவ்வொரு அந்த கிளஸ்டர், அதாவது கொத்து கொத்தா, அதாவது ஒரு ஏரியாவில் வந்து என்ன மூலப்பொருள் கிடைக்கும், அதாவது இப்போ நம்ம எடுத்துக்கிட்டாச்சுன்னா இப்போ அதாவது ஓசூர் இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து மாம்பழங்கள் நிறைய விளையுது. அந்த மாம்பழங்கள் ஏராளமாக விளையுது, அந்த சீசனில் வந்து அளவுக்கு அதிகமாக விளையுது, அது நல்ல குவாலிட்டி மாம்பழங்கள் விளையுது. அந்த மாதிரி இடங்களில் போய் அந்த மாதிரி ஓசூர், அது கிருஷ்ணகிரி இந்த மாதிரி இடங்களுக்கு போய் அந்த மாதிரி மேங்கோ பல்ப்பு, அதாவது பல்ப்பு அதாவது மேங்கோ கூழ் என்று சொல்லப்படுகிற அந்த பல்ப்பை வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது நமக்கு வந்து அங்கே அந்த மாம்பழம் மாங்காய் வந்து குறைந்த விலையில், அந்த சீசனில் வந்து நல்ல குறைந்த விலையில் கிடைக்கிறதுனால அந்த பல்ப்பை வந்து, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பல்ப்பு அந்த இயந்திரங்கள் இந்த தொழிற்சாலையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அங்கே விளையக்கூடிய அந்த மாம்பழங்கள் வந்து நம்ம மக்களுடைய சொந்த யூஸு, அதாவது அவங்க உபயோகத்துக்கு அந்த சீசனில் வந்து ஏராளமாக விளையுது. நம்ம மாநிலத்தை பொறுத்தளவில் அந்த ஏரியாவில்
கிருஷ்ணகிரி, ஓசூர் அந்த பெல்ட்டில் அதிகமாக விளையக்கூடிய அந்த மாம்பழங்கள் வந்து மக்கள் உபயோகப்படுத்தினது போக மீதி வந்து அதை அப்படி வேஸ்ட்டாக வேஸ்ட்டு பண்ணப்பட்டது. இதே மாதிரி இந்த மாதிரி ஆந்திராவை எடுத்துக்கிட்டாச்சின்னா குண்டூர், குண்டூர் வத்தல் வந்து ஃபேமஸ். ஆந்திராவை பொறுத்தளவில் குண்டூர் வத்தல் ஏராளமாக விளையுது. அங்கே வந்து ஆந்திராவில் அந்த குண்டூர் அந்த பெல்ட்டிலெல்லாம் வத்தல் ஏராளமாக விளைகிறது. அந்த வத்தல் அந்த மசாலா பொருட்கள் தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையை அங்கே ஆந்திராவில் உள்ள குண்டூர் அந்த பெல்ட்டில் ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மூலப்பொருள் அந்த மசாலா பொருட்கள் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் அதாவது வத்தல் தான். இப்போ மசாலா பவுடர் இந்த மாதிரிலாம் தயாரிக்கிறாங்க, நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த பொருட்களை தயாரிக்கான மூலப்பொருட்கள் அங்கே குண்டூர் அந்த ஏரியாவில் கிடைக்கிறதுனால அதனுடைய காஸ்ட்டு அந்த மூலப்பொருளுடைய காஸ்ட்டு குறையும், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரக்கூடிய காஸ்ட்டு குறையும். இந்த மாதிரி வந்து அந்த அந்த பகுதிகளில் அதாவது கிளஸ்டர் அதாவது இந்த மூலப்பொருட்கள் கிடைக்கக்கூடிய பகுதியில் அந்த மூலப்பொருட்களை உபயோகப்படுத்தி தயார் செய்யக்கூடிய பொருட்களை வந்து அவங்க தயார் செய்யும் பொழுது அந்த மூலப்பொருட்களின் விலை குறைகிறதுனால நம்ம தரமான அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை வந்து ரொம்ப ரீசனபிள் ரேட் குறைந்த விலையில் தயார் செய்கிறதுனால நம்ம வந்து அந்த தொழிலில் வந்து நம்ம தரமான பொருளை குறைந்த விலையில் கொடுக்கறதுனால அந்த தொழிலில் நம்ம வெற்றிகரமாக செய்யலாம், ஏராளமான லாபம் சம்பாதிக்கலாம், அந்த தொழிலில் வந்து நம்ம நிலைத்து நிற்கலாம், அந்த தொழிலை மேலும் மேலும் வளர்க்கலாம். ஆகையினால் வந்து இந்த மூலப்பொருட்கள் கிடைக்கக்கூடிய அந்த ஏரியாக்கள் அந்த பகுதிகளில் வந்து நம்ம வந்து தொழில் தொடங்கணும்னா அந்த மூலப்பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகளை தொழிலை தொடங்கினால் நல்ல முறையில் வந்து நம்ம தொழில் நடத்த முடியும், வெற்றிகரமாக லாபகரமாக தொழில் நடத்த முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். ஜெம் டிவி நேயர்களுக்கும் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள்.